என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் சர்வைவல் கிட், ஒரு பாக்ஸுக்குள்ளேயே அடுப்பு, அதை சமைக்க வேண்டிய சூடம். ஸோ நானே திறந்து பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியல. யோ அந்த அடுப்பு மெட்டல் குக்கர் லைட்ரு செம்மையாக இருக்கு. ஹலோ, வெல்கம் டு நடாஸ் வியூ. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூ இயர் 2022 இருக்கோம். எல்லாருக்கும் முதல்ல இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதாவது நம்ம சின்ன பிள்ளை 90's கிட்ஸ் அதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்மளே மண்ணெல்லாம் வச்சு சமைச்சு சமைக்கிற நம்ம கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டுட்டு சமைச்சு சாப்பிட பண்ணிகிட்ருப்போம். இந்த பையன் 2K கிட் நம்ம வானு டிஸ்ஃபுல்லோ டோனோ யூசி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் சர்வைவல் கிட், ஒரு பாக்ஸுக்குள்ளேயே அடுப்பு, அதை சமைக்க வேண்டிய சூடம். ஸோ நானே திறந்து பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கீழே சப்பா சாப்பிட்டோன்னு கொஞ்சம் பசிக்குது. அப்புறம் சேஸ் மேகி போடலாம், மேகி வித் முட்டை. வாங்க திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் மூணு பேர் பண்ண போகிறோம். இந்த இருக்குது மேகி, ஏற்கனவே செட்டாக போட்டி பண்ணி வச்சுருக்கேன். மேகி தண்ணி இதை செம்பு கொண்டு வந்தேன். மழை பெய்து மழை தண்ணி பிடிக்கலான்னு மழையை நின்றுச்சு. இதான் நம்ம லசாடாவில் வாங்கினேன் நினைக்கூடாது. அதாவது சூடம் தான் இப்படி போட்டிருக்காங்க. எரிபொருள் ரெண்டு. அப்புறம் யா அந்த அடுப்பு மெட்டல் குக்கர். அப்புறம் இதான் அந்த சட்டி, சமைக்கிற சட்டி. நல்லா இருக்குல்ல ஸ்கூலுக்கு கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ் ரெண்டு இருக்கு. நல்ல வெயிட்டா இருக்கு. அது அலுமினியம் அது பதில் கையிலே பிடிக்கலாமே. மேகி இது வந்து செஃப் லக்ஸா கறி. நான் ஏற்கனவே சமைச்சிருக்கேன் லாக்டவுனில். அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது லோக்கலில், மலேசியாவோட லோக்கலில் ஒரு டிஷ்ஷில் வர்ற ஒரு நூடுல்ஸ். நூடுல்ஸ் அதை வந்து தண்ணியில் ஊற்றி முட்டையை உடச்சி இதை போட்டு சமைக்க போகிறோம். செம்மையாக இருக்குது. அடுப்பு என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து புகை வராத சூடம். அப்புறம் ஒரு சூடம் வந்து 10 நிமிஷம் எரியுமா. அப்புறம் ஒரு சூடத்தை வச்சு 3 முட்டை பொறிக்கலாமா பார்த்துருவோம். அதையும் நம்ம பொறிக்கலாம். வந்து மேகி தான் சூப்பு தான் போகிறோம். குளிர்ந்த மலைக்கு நல்லா இதை இதம் இதமாக போனீங்கன்னா இப்போ நமக்கு டக்குன்னு சாப்பிட பசிக்கும். மழை ஏறும்போது பாதியில் பசிக்கும். இல்லாட்டி சில பேர் சுடுதண்ணி குளிரும், சுடுதண்ணி வேணும் அப்படின்னா டக்குன்னு போட்டு ஒரு சூடத்தை அப்படியே வச்சுட்டு அதே வந்து நம்ம கேஸ் அடுப்புலாம் எடுத்து போக தேவையில்லை.
அழகாக அது சூடத்தை பாக்கெட்டில் போட்டு, இதை சின்னதாக இருந்துச்சு குட்டியாக இருக்கல, இதை மடித்து வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டக்குனு மேகியை போட்டு சாப்பிட்டு போயிடலாம். மேகியை போட்டுருவோம் நினைக்கிறேன். அப்படியே இது மாதிரி சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஆமாம் அப்படியே சாப்பிட்றது. ஆமாம் கீழே ஏதோ பெஸ்ட்டுக்கு இதே இதாக இருக்குது. கீழே கொஞ்சம் போட்டிங்களா மேகியை போட்டோம். இது வரைக்கும் நாங்கள் மேகியை வந்து கேஸ் அடுப்பு சமைச்சிருக்கோம், என் விறகு அடுப்பு கூட சமைச்சிருக்கோம். ஆமாம் சமைச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு சேஞ்ச் டே ஸ்கூல் டைமில் பண்ண ஆசை இந்த மாதிரிலாம் சும்மா வெளியே வச்சு ஒரு அடுப்பு வச்சுட்டு குட்டி அழகாக. ஆனால் அப்போ விளக்கு மாடி வாங்கினதான் முடிச்சோம். செஃப்பாக மாறிட்டான்ல, எழுதிருக்கலங்க. ஏடா நெருப்பு ஓம்புக்கு அதிகமாக இருக்குது. இது என்னடாது, காய்கறி வந்து காயை வச்சு, காய்கறி இல்லை ஸ்ப்ரிங் ஆனியனை காயை வச்சு மிளகாலாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு நூடுல்ஸ் இஃபெக்ட் வர்றது. நெருப்பு நம்ம பக்கம் அடிக்குது, காற்றுனாலும் அடிக்குது இல்லையா. மாற்றி மாற்றி சாஸு, இதுதான் அந்த கறி லக்ஸா, அந்த ஃப்ளேவர் சாஸ், சாக்ஸஸ் அந்த ஃப்ளேவர் சாஸு நல்லா குடிக்குது. இங்கே நெஞ்சு பண்ணுறாங்க அதே மாதிரி. அதில் இருந்தால் ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது. நம்ம மேகி நூடுல்ஸில் ஒன்றே ஒன்று தான் பார்த்துருக்கோம், ஒரே ஒரு தூள் இருக்கும் சொல்லிட்டு வந்துக்கலான்னு. இது வந்து இது தேங்காய் பவுட்ரு சொல்லிட்டு பார்த்து சுற்றுப்போ செய்யினா வேறு தெரிஞ்சு. நாங்களாம் ஃபயர் யார் நீங்கள் அக்கு இதெல்லாம் வெடிச்சு இங்கே விடுது. சூடாக முடிஞ்சிருச்சு, கீழே கேமரா ஆங்கிள் என்ன காட்ட முடியல. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்ஸ்டிக் பாய்க்க போகிறோம் நம்ம. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சைனாவில் இருந்ததுனால அந்த சாப்ஸ்டிக் தான் நம்ம எப்பயும் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறது. வாசம் அடிக்கலாம், வாசம் வருது. பட் ஆனால் ரெடியாக வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதனால் உடச்சு ஊற்றிடுங்க செஃப். செஃப் செஃப்னு மறந்து தருகிறேன். இந்த மேகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாலு மசாலா போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் கொஞ்சம் தண்ணியெலாம் போட்டோன்னா ரொம்ப கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சூப்பு அதோட மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா நல்லா மலைக்கும், நன்னாயிட்டும் இருக்கும். ஒரு சூடு தான் போதும் நினைக்கிறேன். ஆமாம் பத்து நிமிஷம் சூடமே இப்போ நம்ம காட்டுறோம். இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது சூடம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு. இந்த சூடமே வந்து இப்போ மேகி ரெடி போது அதுவும் முடிய போகுது. கரெக்டாக இருக்குது, ஒரு சூடம் கரெக்டாக இருக்கும் மேகிக்கு. இந்த மேகிக்கு வந்து ரொம்ப எடுக்குது. இப்போ சாதாரண மேகி போட்டோம்னா மேகி நூடுல்ஸுக்கில் அது வந்து ரெண்டு மேகி போட்டுடலாம் அந்த சூடத்துக்கு. இது சூப்பெலாம் கொதிச்சு நாங்களே ரொம்ப நேரம் போட்டிருக்கோம், முட்டையெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் டைம் எடுக்குது. மேகி ரிவ்யூ பண்ணுறது இல்லை, இந்த அடுப்பில் எப்படி சமைச்சதா ரிவ்யூ. எப்படி ஒரு நல்ல பாட்டு கேட்டு நல்லா பண்ணுறேன். நம்ம அடுப்பில் செய்யும் தான் இருக்குது நல்லா சூடாக இருக்கு. என்ன நம்ம இப்போ நம்ம அடுப்பில் செஞ்சோன்னு வச்சிங்களேன், அது ஒரு கிணத்தை ஊற்றி அப்புறம் கொண்டு போய் சாப்பிடுவோம். இது வந்து நம்ம சுட சுட அப்படியே செஞ்சு அப்படியே சுட சுட சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு. இங்கே ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு இன்னொரு சாப்பிட்றோம். இந்த மேகி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டிருப்போங்க, அப்புறம் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கூட இருக்கும். கறி குழம்பு மாதிரி சாப்பிட்றது. ஆமாம், ஒரு முட்டை குழம்புல நம்ம நூடுல்ஸை போட்டு கலக்கிற மாதிரி இருக்கும்.
இதுதான் சாப்ஸ்டிக்கு. நானும் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இதை பாய்க்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இல்லை முதலே சாப்பிட்டீங்க சொல்லுதா மேகி. ஏ இருங்க, அதாவது அடுப்பில் கேஸ் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ஒரு சூடத்தை வச்சு சமைச்சிருக்கோம் இந்த மேகியை. இது வந்து இந்த டேஸ்ட்டை பற்றி பேசலாம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா. இது வந்து நம்ம காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் பண்ணலான்னு ட்ரை பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் அந்த கிட்டே வாங்கியிருக்கோம். இவ்வளோ சூட பேக்கெட் அடிக்காத, நம்மள்ட்ட இவ்வளோ சூட பேக்கெட் இருக்குது, இப்போ லைட்டர் அடிக்காது, இதில் வச்சு நம்ம சமைக்கலாம். சரி, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்கள் நேராக போய் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், லைக் எல்லாம் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சா. அப்புறம் நான் எப்படி சமைச்சேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பை பை பாய் பாய் நம்ம கமெண்ட்.